ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு கேம் மோட்டர் பாக்ஸ். நம்ம சேனலில் நான் போகிற கட்டத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீ டேட் பார்த்தீங்கன்னா 19th of June டைம் இப்போ 11:30 ஆகுது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஜாவா டாப் ஸ்பீட் டெஸ்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஹிமாலயன் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அடுத்து கண்டினியூஸாக வந்து வரும். டாப் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து பண்ண முடியல. ஸோ வந்து நானே கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னா, நம்ம கோப்ரோ ஹீரோ 7 நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த கேஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம அண்டர் வாட்டரில் வந்து நம்ம வந்து இந்த கேஸ் போட்டுட்டு நம்ம கோப்ரோ வந்து அண்டர் வாட்டரில் கொண்டு போய் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம். இதோட அண்டர் வாட்டர் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜாவா பைக்கில் அன்றைக்கி இந்த கோப்ரோ பொசிஷன்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன், அது எதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி பாருங்கள். அண்ட் இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் வந்து ஷேர் பண்ணணும். அது என்னென்னா, நம்ம ஜாவா 42 இருக்குது, இல்லை ஜாவுமே இருக்குது, அந்த பைக் வந்து எப்படி வந்து பெட்ரோல் வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட் கால்குலேஷன் எனக்கு வந்து வந்துச்சு. ஏன்னா வந்து நான் பைக் வந்து போட்டு முறுக்கி அவன் வந்து ஓவராக ரஷ் பண்ணி ஓட்டும் போது சுத்தமாக வந்து மைலேஜ் தரமாட்டேங்குது. அதே இது நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பண்ணும்போது, அதாவது ஆக்சல் ரொம்ப முறுக்காமல் கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து கரெக்டாக பண்ணும்போது மைலேஜ் வந்து ரொம்பவே நல்லா தருது. அதனால் உங்களுக்கு வந்து ஜாவாவில் வந்து நீங்கள் மைலேஜ் வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து ரொம்ப வந்து ரஷ் பண்ணாதீங்க, ஆக்சிலேஷனும் வந்து ரொம்ப ஓவராக வந்து கொடுக்காதீங்க. கரெக்டாக மெயின் பண்ணி கரெக்டாக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் போட்டு ரொம்ப முழுக்கினா தான் வந்து பைக் வந்து நிறையா வந்து பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணிக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஓட்டுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாவா வந்து கிளச்சு வந்து எல்லோரும் நிறைய ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஓரளவு கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்புறம் செகண்ட் சர்வீஸ் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகும், போக போக அது வந்து சரியாயிடும். அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை அது. அதுவும் போல் இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், அது என்ன, பிரேக்ஸ் பிடிக்கிறது வந்து நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அது எப்படின்றத நான் வந்து இப்போ செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாருமே நார்மலாக பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து இப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. யாராவது ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் ஆக்சிலேட்டர் வந்து ரிமூவ் பண்ணி பிரேக்கை போய் பிடிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெண்டு ஃபிங்கர் இதை எடுத்து அந்த பிரேக் மேலே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, மிச்ச ரெண்டு ஃபிங்கர் அந்த நடு கட்டவர்கள் இது வந்து ஆக்சிலேஷனில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சடனாக பிரேக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கையோட அந்த மோஷன் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கை எடுத்துகிட்டு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கை வச்சு மட்டும் ரெண்டு விரல் வச்சு மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கைஸ், இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இதான் வந்து நான் சொன்ன அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இது உள்ள நம்ம கோப்ரோ வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டா அது வந்து யூஸ் நம்ம வந்து அண்டர் வாட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ப்ரைஸ் வந்து 1100 ஆகுது. மேலே ஒரு இது வச்சுருப்பாங்க, கீழே சைடில் இதை ஆன் பண்ணுறதுக்கு, மேலே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, சைடில் வச்சுருக்கிறது ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ இதிலே வந்து இந்த ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதாவது மவுண்ட் பண்ண வந்து இது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்கு ரெண்டு இந்த மாதிரி கீ வந்து லாக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்க்குள்ளே கேமரா வச்சோன்னே கேமரா வந்து இப்படி தான் இருக்கும். நார்மலாக கேமரா வந்து சின்னதாக தான் இருக்கும், இந்த கேஸ்க்குள்ளே வச்சோன்னே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அப்புறம் ஏதாவது நம்ம பைக் வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சாலும் இது வந்து யூஸ் ஆகும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து அந்த மைக் அடாப்டர் இருக்கும், இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். அந்த சைடில் வந்த மைக் அடாப்டரில் வந்து நம்ம வந்து அந்த ப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ண முடியாது, அது ஒன்று தான் வந்து இதில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த சைடில் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து அந்த அடாப்டர் வந்து நம்ம வந்து போட முடியாது, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றனால இது வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிருக்கும். நம்ம ரெயினில் வரும்போது நம்ம வந்து கேமரா ஒன்றும் ஆகாது, அதனால் என்னால் வாய்ஸ் மட்டும் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நம்ம லாக் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கலாம். அது தவிர மற்ற எதுவும் வந்து இந்த ப்ராப்ளமே இதில் வந்து கிடையாது. நல்லா இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கேமரா கொஞ்சம் பெருசான மாதிரி ஃபீல் ஆகுது.
இதுதான் நான் கோப்ரோவுக்கு அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பொசிஷன் மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கிளிப்பு. இதோட ப்ரைஸ் வந்து 350 ஆகுது. இப்போ நான் அதை ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இதில் ரெண்டு சைடுமே அந்த கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கீ லூஸ் பண்ணிட்டு நடுவில் அந்த கேப் இருக்கும், அதில் வந்து இந்த நம்ம எதில் மாட்ட போகிறோமோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து இன்னொரு கீயை வந்து இந்த சைடு போட்டு இது ரெண்டுமே டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளாக இருந்துடும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேமரா உங்களுக்கு நான் மாட்டே நான் வந்து காட்டுறேன், பாருங்கள். இப்போ நான் இது ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து இதை லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும், லூஸ் பண்ணி திரும்ப இது பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆனாலும் வந்து அது வந்து ஸ்டேபிளாக நிற்கும். அது இப்போ நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கேமரா இது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதா கொஞ்சம் ஏன்னா வலுக்கிக்கிட்டே போகும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து உள்ளே போய் உட்காந்துரும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலுக்கிக்கிட்டே போகும். இப்போ இந்த கீ வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமரா வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இது நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து பொசிஷன் மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து டைட்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா டிரைவிங்லலாம் வந்து ஒன்றுமே ஆகாது, நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் டைட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டைட் பண்ணி இதை மாட்டணும். மாட்டிட்டோம் அப்படின்னா அது ஸ்டேபிளாக நிற்கும். நான் வந்து ஏற்கனவே இங்கே ஒரு மவுண்ட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நான் வந்து இந்த எம்சிஎல் போட்டு வச்சுருந்தேன், இந்த மவுண்ட் வந்து இந்த இடத்துல சைடில் வந்து உடஞ்சிருச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஎல் போட்டு இதை வந்து டோட்டலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே இந்த மேகமலை ரைட் போகும்போது நீ ஒரு வியூ பார்த்துருப்பீங்க, அது வந்து இதுலேருந்து தான் எடுத்தது. அந்த வீடியோ கூட நான் வந்து அப்படியே சைலண்ட் டிஸ்பிளேல போடுறேன், பாருங்கள். அதான் இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நிறைய பேத்துக்கு தெரியாதுங்களா, இப்போ வந்து இந்த கோப்ரோ கேமரா வந்து நம்ம வந்து கேஸ் எதுவுமே போடாமல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 to 10 meters கிட்டே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த கேஸ் போட்டிருக்கனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 30 meters வரையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் லடாக்கில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்காங் லேக்கில் வந்து எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வாட்டர் கிராசிங் இருந்துச்சுன்னா அங்கே நான் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை வாங்கினேன். ஓகே, சீன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு மோஸ்ட்லி கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் வந்து இந்த டாப் ஸ்பீட் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பை கைஸ், சீன் நெக்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ், சீன் நெக்ஸ்ட் வீடியோ.